ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிடி ஷீட் மியூசிக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அண்ட் ஆப். ஆப்பும் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணலாம். இதில் எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி மிடி ஃபைலை வச்சு நம்ம வந்து சாங்கோட பிஜிஎம் நோட்ஸ் அண்டு சாங் நோட்ஸ் ரெண்டையுமே வித் நோட்டேஷன், அதாவது சிடிஎஃப் அப்படிங்கிற லெட்டர்ஸோட நம்ம எப்படி வாசித்து பழகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு மிடிஷீட் மியூசிக் அப்படிங்கிற இந்த ஆப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் நீங்கள் இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போங்க, ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேகமாய் வந்து போகிறேன் அப்படிங்கிற சாங்கோட மிடி ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இது போல் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது சின்னதாகும், கண்ட்ரோல் ஜூம் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஸோ இது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்கும்பொழுது இதில் எத்தனை ட்ராக் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் இங்கே செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க. ஸோ இது போல் ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா நோட்ஸ் கலர் கொடுத்துருங்க. இங்கே போனீங்கன்னா கலர்ஸில் யூஸ் கலர் கொடுத்துருங்க. கலர் கொடுத்ததுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நோட்ஸ் போனீங்கன்னா ஷோ நோட் லெட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் லெட்டர்ஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா லெட்டர்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பாருங்க, உங்களுக்கு கிளியராக தெரியுது. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னாக்க கிட்டார். ஸோ இந்த பீஸ் வந்து இந்த பாட்டு ஃபுல்லாக எங்கெங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை இந்த பீஸ் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ட்ராக் போங்க, செலக்ட் ட்ராக் டு டிஸ்பிளேல டிசெலக்ட் ஆள் கொடுத்துருங்க. இப்போ எதுவுமே வராது. இப்போ திரும்பி ட்ராக்ஸ் போங்க. இதில் போயிட்டு அக்கோஸ்டிக் கிட்டார் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இப்போ இது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அந்த ட்ராக் மட்டும். இப்போ இதை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா சின்னதாக மாறும். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே உங்களுக்கு அந்த பீசஸ் இருக்கோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம் இங்கே வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இதை கண்ட்ரோல் ஜூம் பண்ணுங்கள், கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார் கணக்கு இருக்கு இல்லையா, 3 to 5. இப்போ இந்த பர்டிகுலர் பீஸை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு ஸ்பீடுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து 100 இருக்குது. இதை வந்து ஒரு 80 அப்படி வச்சுங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே கொடுத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்ஸ் போங்க, ப்ளே மெஷர் இன் ஏ லூப்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனாவது பார்லேருந்து, அதாவது 3வது பார்லேருந்து இது 5வது பார் வரைக்கும் ப்ளே, இங்கே மேலே வந்து ப்ளே செலக்டட் மெஷர்ஸ் இன் ஏ லூப்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ 3rd to 5th, நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக 5th கொடுத்துருக்கோம், 2 பார் தான் இல்லையா, நான் 4th தான் வரணும். அப்போ திரும்பி இங்கே போங்க, இதில் அந்த நம்பரை மட்டும் மாற்றிங்க 4. இப்போ இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே கொடுங்க, ஸ்லோவாக ப்ளே ஆகும். மேலே உங்களுக்கு கீபோர்ட் டிஸ்பிளேவும் ஆகுதா, அது வந்துட்டு உங்களுக்கு லூப்பாகவே திரும்பி திரும்பி உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் பழகிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து அது ப்ளே ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அது பாட்டுக்கு உங்களுக்கு ரொட்டீனாக ப்ளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நோட்ஸ் பாருங்கள். நோட்ஸ் லெட்டர் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா இன்னும் கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்கன்னா பெருசாக வரும். இப்போ ஏஎஃப் இஎஃப் இஎஃப் அடுத்து ஏஎஃப் இஎஃப் இஎஃப் இஏ. இப்போ நான் வந்து கீபோர்டில் வாசித்து பார்க்குறேன். ஏ
அதே தான். ஸோ இது போல் உங்களுக்கு எந்த ட்ராக் வேணுமோ, இப்போ நான் வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஃப்ளூட் பார்க்குறேன், ஃப்ளூட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா சின்னதாக மாறும். இப்போ அது எங்கெங்கே அந்த பீசஸ் இருக்கோ, இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதே போல் நீங்கள் கண்ட்ரோல் விஜெட் கொடுத்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இப்போ நான் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்குறேன். லூப் வந்துட்டு எடுத்து விடணும், எடுத்துனா அதுலேயே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே, ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்களோ அங்கேருந்து நம்ம ப்ளே பண்ணி பழகணும். இப்போ அந்த இடத்துல வேறு ஒரு பீசஸ் இருக்கும், அது முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த ஃப்ளூட் எங்கே ப்ளே ஆகுதோ அங்கே ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம மிடியில் இனிமேல் வந்துட்டு எப்படின்னா பிஜிஎம்ஸ் கார்டு பேஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு செலக்ட் ஆல் ட்ராக்ஸ் இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பாடல் வந்து உங்களுக்கு பக்காவாக என்ன இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக் நான் எப்போயுமே வந்துட்டு நம்ம மிடி ஃபைலில் பிஜிஎம் இருக்கும், அதுவும் வந்துட்டு உங்களுக்கு லெட்டர்ஸோடையே இருக்குது, அதாவது லிரிக்ஸோடையே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணி வாசிக்கலாம், நோட் லெட்டர்ஸோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்துட்டு சாங் நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க சாங் நோட்ஸ் மட்டும் நீங்கள் ட்ராக் டிஸ்பிளே டீ செலக்ட் கொடுத்துருங்க. ட்ராக் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்துட்டு அது வச்சுருக்குறோம். இப்போ இதை கொடுத்துட்டிங்கன்னா அது பாருங்கள் இது மட்டும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாக்க கண்ட்ரோல் எஜிட் கொடுங்க, உங்களுக்கு கிளியராக லிரிக்ஸோடைய உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் அந்தந்த இடத்துல எங்கே வாசிக்கணுமோ அது பாருங்க இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க. வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. ஸோ அதுபோல் உங்களுக்கு சாங்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிடி ஃபைலை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான், இது ஒரு அட்வான்ஸ் மியூசிக் டெக்னிக். அதனால் தொடர்ந்து இது போல் நம்ம நிறைய பாடல்களை பற்றி பார்க்க போகிறோம். வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர்